காலை 8:25. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்துள்ளது. காலை 11:45. இரண்டாம் நாள் மதியம் 1:55. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியுடன் கூட்டணி இல்லை அதிமுக. மதியம் 3:05. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆர் ஜனதா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை. 18ஆம் நாள் நள்ளிரவு 12:05. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். என்ன கிண்டலா, புளிய அடராதிய, நாங்கெல்லாம் சேர்க்கடா ஆரையும் பாப்போம். உதயநிதி படிச்சு வாங்கின டிகிரியில முறைகேடு இருக்கு. லயலா காலேஜுங்க இருக்குதான் கல்லூரி என்னன்னு தெரியாமே சொல்றேன், உரிய நேரம் வரும்போது சொல்றேன். நான் இதை வந்து உதயநிதிக்கு எதிராக போட்டிடும் போது பயன்படுத்தலான்னு வச்சிருந்தேன். சோதிக்காதீங்க, படிக்க படிப்பை கூட ஒழுங்கா முடிக்கலையா உதயநிதி? அது பெரிய எழுத்து பிள்ளைகள்லாம் பெரும்பாலும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க குமராசா. இதுக்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்கிற பயமும் போயிடும், மரியாதை இல்லாம போயிடும். போன முறை மாதிரி அந்த அளவிற்கு பாஜக மிக எளிதாக வெற்றி பெற முடியுமா? அதாவது தனித்த பெரும்பான்மையை பெறுவதில் அது வருமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன மாற்றுக்கருத்தும் சந்தேகமும் இருக்குது. தனித்த பெரும்பான்மைக்கு கீழே அவங்க குறைஞ்சிருவாங்க. இப்ப 304ல இருந்து ஒரு 40 சீட்டை நீங்க குறைச்சிட்டீங்கனாலே தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் பாஜகவிற்கு இருக்காது. காங்கிரஸால் ஒரு சில இடங்களில் ஒருவேளை சிக்கல் ஏற்படும், உரசல் ஏற்படும் அப்படின்னு சொன்னா மமதா பானர்ஜியோட ஏற்பட்டுருச்சு ஆல்ரெடி. 40 முதல்ல ஜெயிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மமதா பானர்ஜியோட அந்த சிக்கல் இருக்குது. இதெல்லாம் காங்கிரஸ் சரி செய்யணும். அதனால நான் ரொம்ப கவனமா வார்த்தையில சொன்னேன், இந்தியா கூட்டணி ரொம்ப சரியாக பயணித்தால் ஒன்றுபட்டு நின்றால் அப்படின்னு சொன்னேன். நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகரா. ஊழலையும் திமுகவையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போலதாங்க ஸ்டிக்கரும் திமுகவும். மத்திய அரசு கொண்டு வர திட்டத்தை எல்லாம் வேக வேகமா ஸ்டிக்கர் ஒட்டி திமுகவோட திட்டமா மாத்தி திராவிட ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. நேற்றைய பட்ஜெட்ல ஸ்கூல் பிள்ளைங்க பரீட்சையில காப்பி அடிக்கிற மாதிரி மத்திய அரசு திட்டத்துக்கெல்லாம் பேரை மட்டும் மாத்தி படிச்சிருக்காரு நம்ம முதல்வர் ஸ்டாலின். மத்திய அரசோட போஷன் திட்டத்தை ஊட்டச்சத்து உறுதி திட்டம்னு அறிவிப்பதுதான் இதுதான் திராவிடம். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தை கலைஞரின் கனவு இல்லம்னு அறிவிப்பதுதான் இதுதான் திராவிடம். பிரதம கிராம சாலை திட்டத்தை முதல்வரின் கிராம சாலை திட்டம்னு அறிவிப்பதுதான் இதுதான் திராவிடம். சகி நிவாஸ் திட்டத்தை தோழி விடுதின்னு அறிவிப்பதுதான் இதுதான் திராவிடம். நகரங்களில் வனங்கள் திட்டத்தை பசுமை வழிகள் திட்டம்னு அறிவிப்பதுதான் இதுதான் திராவிடம். சமகிரதா சிக்ஷா திட்டத்தை மாதிரி பள்ளிகள் திட்டம்னு அறிவிப்பதுதான் இதுதான் திராவிடம். விஸ்வகர்மா திட்டத்தை கைவினைஞர்கள் மேம்பாட்டு திட்டம்னு அறிவிப்பதுதான் இதுதான் திராவிடம். ஜல் ஜீவன் திட்டத்தை குடிநீர் குழாய் திட்டம்னு அறிவிப்பதுதான் இதுதான் திராவிடம். திராவிடம் என்னன்னு ஒண்ணு கேட்க வச்சிருக்கு பாரு, அதுதான் திராவிடம். பெங்களூர் சென்னை ஹைவேஸ தயாநிதி மாணவர்கள் பாராளுமன்றம் எழுதுப்புறாரு, அந்த பாதை வந்து சீக்கிரம் போடுங்கன்னு. அவர் ரொம்ப அழகா நிதின் கட்கரி அங்கே சொன்னார், பாஸ் முதல்ல எங்களுக்கு நிலத்தை வாங்கி கொடுங்க அப்புறம் பேசுவோம் அப்படின்னு.
இன்னைக்கு பரந்தூர்ல வந்து விமான நிலையம் கட்ட போறேன் யார் சொல்லியிருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட். அது யார் நிலம் வாங்கி கொடுக்கணும்? ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கா இல்லையா ரெண்டு வருஷமா? அப்போ போராட்டம் நடக்கும் எப்படி? நீங்க வந்து விமான பறந்து விமானம் என்னாச்சு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டி நின்றுக்கு நிலம் என்னாச்சுன்னு பதில் கேட்க போறேன். மூணு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. 2018 பேசினது, 19 பேசினது, இதே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அன்னைக்கு எதிர்கட்சி இருந்தப்போ பேசினது. என்ன எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு, எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு, அரசாங்கம் கொடுத்தது அப்படியே படிக்கிறாரு. அன்னைக்கு அதைத்தான் விமர்சனமா வச்சிங்க, இன்னைக்கு அவர் நீ அப்படியே எழுதி கொடுத்தது படிக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போறீங்க. ஏன்னா இப்ப எதிர்கட்சி இப்ப ஆளுங்கட்சி இப்படி பண்றிய? ஏன் முட்டா பயலுள்ளா? உங்க அறிவுலி அறிவு பேயில போவான், பேயில போவான், மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். திமுகவுமே இதை வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கு. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி சொல்லிட்டு இருக்காங்க. அதை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஒரு பிரச்சனையப்பையும் இந்த டிஎம்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மோர் தென் 20 இயர்ஸ் பார்ட்டிசி பண்ணிருக்காங்க. மத்திய அரசுல பிஜேபி சாரி டிஎம்கே 20 வருஷத்துக்கு மேல அங்கம் வச்சிருக்கு. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது தூக்கி இருக்க வேண்டியதானே? யாரும் வேண்டாம் 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 சொல்லிட்டு இருக்கீங்க. செஞ்சிருக்க வேண்டியதானே? நான் சொல்ல உங்களுக்கு புரியுங்களா? நீங்க தாங்க உங்க கம்பெனியோட சிஓ. அப்புறம் நீங்க வந்து அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க சிஓ இருக்கும்போது பண்ண வேண்டியதானே கேட்பேன். யாரும் உங்களை யார் மாத்த எடுத்தாங்க கேட்பாங்க. நீங்க அன்னைக்கு நீங்க சிஓ உட்கார்ந்துருக்கும் போல ஒன்றும் பண்ணாம மாற்றப்பட்ட பிறகு நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா என்ன அப்படின்னு அரசியல் பண்றீங்கன்னு அர்த்தம். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருளா பாத்துடாங்க அப்பா. இந்திக்காரங்க வராங்க. அவன் வெளிநாடு இல்லடா, டே இந்தியா தான் அது. அப்புறம் சார் இந்தி பேசுறாங்க. அதான் வெளிநாட்டுக்கு போறேன் இங்கிலீஷ் படிக்கிறாங்க. அவங்களும் வேலை இல்ல நம்ம நாட்டு வந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டு வர வேண்டியதானே? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. 1997 இந்தியா டுடே பத்திரிகையில ஜெயின் கமிஷனுடைய இடைக்கால அறிக்கை அந்த லீக்கான ரிப்போர்ட்டை இந்தியா டுடே பத்திரிகையில பப்ளிஷ் பண்றாங்க. இடைக்கால அறிக்கையில தமிழகத்தினுடைய ஸ்ரீபெரும்புதூர் மண்ணில் ராஜீவ்காந்தி ஏன் கொல்லப்பட்டார் என்பதுதான் அந்த அறிக்கை. ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்படுவதற்கு யார் காரணம்? அந்த சூழ்நிலையை உருவாக்கியது யார்? அப்ப ஆட்சியில யார் இருந்தார்? அந்த அறிக்கையினுடைய மிக முக்கியமான கருத்துக்கள் அப்பொழுது முதல்வர் கருணாநிதி அவர்கள் 1991 காலகட்டத்தில் யார் இருந்தாங்களோ அவர்கள் எல்டிடியினுடைய நடேசன் என்பவர்கிட்ட சொல்றாங்க, எந்தெந்த பகுதியில நீங்க இருக்கிறீங்களோ முதல்ல எங்கிட்ட சொல்லிருங்க, அங்கே காவல்துறையை அனுப்ப மாட்டோம் என்று அவர்கள் சொன்னது இன்டெலிஜென்ஸ் பியூரோ உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டா மேல டெல்லிக்கு அனுப்புறாங்க. இந்த அறிக்கையினுடைய முதல் பகுதி. இந்த அறிக்கையினுடைய இரண்டாவது பகுதி, கருணாநிதி அவர்கள் சொல்றாங்க, நீங்க ஏதாவது பெரிய ஒரு சம்பவம் பண்ற மாதிரி இருந்தா தமிழகத்துல முதல்லயே எங்ககிட்ட சொல்லிட்டு அந்த சம்பவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை இன்டெலிஜென்ஸ் பியூரோ உளவுத்துறை அன்னைக்கு திரும்ப மேல அனுப்புறாங்க. அந்த அறிக்கையினுடைய மூன்றாவது பாகம், அன்னைக்கு பிரதமராக இருந்த விபி சிங்கினுடைய பார்வைக்கு இந்த அறிக்கை எல்லாம் சென்ற பிறகும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ராஜீவ்காந்தி அவர்கள் அங்கே வந்த பொழுது அவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்காக அந்த சூழ்நிலை தமிழகத்திலே உருவாக்கப்பட்டது என்பதுதான் ஜெயின் கமிஷனுடைய அறிக்கை. ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யப்படும்.